மீட்பை குறித்த அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. போன வாரத்தில் நான் பேசின போது ஒரு சில காரியங்களை கடைசியில் சொன்னேன் இல்லையா, சுகத்தை பற்றி சொன்னேன். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அது சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இன்னும் பாதுகாப்பு, ஜெயம், வெற்றி எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க, எல்லாம் அவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே அவன் எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டான் பாருங்க. பிள்ளை இல்லாமல் இருந்தான், பிள்ளையை பெற்றுக்கொண்டான், விசுவாசித்து பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அவன் பிள்ளை இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு இது வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா கர்த்தர் அவன்கிட்ட சொல்லிட்டார், உன்னுடைய தேசத்திலே மலடு இருப்பதில்லப்பா, ஏன்னா நீயே குழந்தை இல்லாமல் இருந்து நான் உனக்கு குழந்தை தந்து ஒரு சந்ததி உண்டாயிருக்கு, இனிமே உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள், சரீரப்பிரகாரமான சுகத்துக்கு கூட வாக்கு தத்தங்களை பெற்ற மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது ஆபிரகாமின் சந்ததியில் தான் வந்தார் பாருங்க. இன்னைக்கு பல காரியங்களை காண்பிக்க போகிறேன் இந்த சுகத்தை குறித்து, எப்படி இது ஏற்கனவே அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. எகிப்திலேருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, ஆனால் இன்னும் நிறைய காரியத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாங்க பாருங்க. சுகமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது ஏற்கனவே. இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தபோது கலாத்தியர் 4:4 பார்த்தால் அவர் எப்படி வந்தாராம், ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவராய் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் வந்தார் அப்படின்னு சொன்னால், யூத வம்சத்திலே அந்த மார்க்கத்தில் பிறந்தவர், ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர், தாவீதின் குமாரனாக வந்தவர், ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர். அப்போ இஸ்ரவேல் மக்களிடத்தில் வர்றார், அவர் தமக்கு சொந்தமானவரிடத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூத மக்களில் ஒருவராய் பிறந்து ஆபிரகாமின் உடன்படிக்கை இவருக்கு சொந்தம், இவரை போலவே எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் இவருக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவர்கள்லாம் மறந்துட்டாங்க இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையை. இயேசு வர்றதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 சைலண்ட் இயர்ஸ், அதாவது அங்கே எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, யோவான் ஸ்நானனுக்கு முன்னாக 400 எந்த தீர்க்கதரிசியும் அங்கே யாரும் தீர்க்கதரிசின்னு சொல்லலை, கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, ஜனங்க ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள், எல்லாம் அமைதியாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது, அங்கே ஜனங்கள் ஒரு பின்மாற்றமான நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இயேசு அந்த ஜனங்கள் மத்தியில் வர்றாரு பாருங்க. இவரெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள், சுகமெல்லாம் இவர்களுக்கு சொந்தம், வெற்றி இவர்களுக்கு சொந்தம், ஜெயம் இவர்களுக்கு சொந்தம், செழிப்பு இவர்களுக்கு சொந்தம், இவரெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார், தலையாக இருக்க வேண்டியவர்கள் வாழாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வர்றாரு, வந்து பார்த்தா ஆபிரகாமின் சந்ததி பலர் பேருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. உண்மையா இல்லையா? எத்தனை பிசாசுகளை விரட்டினார் இயேசு, பிசாசுகளை விரட்டின கதையெல்லாம் வாசிக்கிறீங்க இல்லையா பைபிளில், அதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள மக்கள்ல இருந்தா பிசாசை விரட்டுறாரு. அவன் யார், அவன் யூதன், ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன், அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. பாருங்க, பிசாசு பிடிச்சி ஒருத்தன் கொண்டாடுறான் இயேசு வேண்டிய குமாரனே, தீயில தள்ளுது இந்த பிசாசு, தண்ணியில தள்ளுது, சாகடிக்க பார்க்குது, செவிட்டு ஊமையுமான ஆவியா இருக்குது. அப்ப இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து ஆபிரகாமின் சந்ததியில பிறந்து அவர் நடமாடுறாரு, இவர் வித்தியாசமானவரா இருக்கிறாரு, அந்த ஜனங்கள்லாம் ஒரு விதமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிசாசு பிடித்தவர்களா இருந்தார்கள், நிறைய பேர் வியாதியஸ்தர்களா இருந்தார்கள், நிறைய பேர் பரிதாபமான நிலையிலே கிடந்தார்கள், தரித்திரத்தில் கிடந்தார்கள், எல்லாத்திலையும் கிடந்தார்கள். ஏன்னா இந்த ஆபிரகாமின் சந்ததியார் நாம், இதெல்லாம் நமக்கு சொந்தம் என்கிற ஒரு உணர்வு அவர்களிடத்துல இல்லாமல் போயிட்டு. இயேசுவின் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், நிறைய பேருக்கு சுகத்தை அளித்தார். அதனால தான் அதை நான் எடுக்கிறேன் இப்போ. ஏன்னு சொன்னால், அது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னால், அவர் சுகத்தை அளித்த விதத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இங்கே ஒரு மனுஷன் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், இதெல்லாம் சுகம் ஏற்கனவே இவர்களுடையது என்பதை அவர் பார்க்கிறார். இவருக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இனத்தில் வித்தியாசம் இல்லை, இனம் ஒன்று தான், உடன்படிக்கையில் வித்தியாசம் இல்லை, இவரும் அவங்களும் எல்லாரும் ஒரே உடன்படிக்கையின் கீழே தான் இருக்கிறாங்க. இவருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே வாக்கு தத்துவம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது மனிதனாய் வந்தார், தம்முடைய தெய்வத்துவத்தை எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மனிதனாகவே இயங்குகிறார். அவர் முழுமையாக தேவனாகவும் முழுமையாக மனிதனாகவும் இருக்கிறாரு, ஆனால் தேவன் என்கிறத அவர் பயன்படுத்தலை, தம்முடைய தெய்வத்துவத்தை அவர் பயன்படுத்தலை, அதன் மூலமாக அவர் கிரியை செய்யலை, செயல்படலை, மனிதனாகவே செயல்படுகிறார். அதனால தான் அந்த உலகத்தில் இருந்தபோது எல்லா தீர்க்கதரிசிகள், ஆபிரகாம் என்ற உடன்படிக்கையின் கீழே வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படி ஊழியம் செஞ்சாங்களோ அப்படி தான் செஞ்சார். இவர் வார்த்தையை பேசினார், கடவுளுடைய வார்த்தையை இல்லையா, கடவுளுடைய வார்த்தையை பேசினார்,
அந்த வார்த்தை எடுத்து தம்முடைய வாயில வைத்து பேசினார். கடவுளுடைய வார்த்தையை பெருசா எண்ணி தம்முடைய வாயில வைத்து அதை பேசுகிறாரு. அவர்களை போலதான் அவரும் ஊழியம் செய்தாரு. ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் ஒரு மனுஷனாக இருந்துதான் அந்த உலகத்துல ஊழியம் செய்தார். அப்ப இந்த மனுஷனுக்கும் அதே ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்த மற்ற மனுஷருக்கு என்ன வித்தியாசம்? அவர்களுக்கெல்லாம் தாங்கள் எந்த சந்ததியின்னு மறந்துட்டாங்க, தன்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு மறந்துட்டாங்க. இந்த வைட்டல் சைட் ஆஃப் ரிடெம்ஷன், மீட்பு அவர்களுக்கு உண்டாயிருந்தது, அநேக ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் உண்டாயிருந்தது, பரலோகம் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவர்களுடையது என்று அறிவித்து விட்டது. இன்னும் கேட்டால் ஒரு இரத்த உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு பண்ணி இதை நிச்சயமாக அவனுக்கு செய்யவே செய்வோம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவ்வளவு வாக்கு பண்ணிட்டாரு. இருந்தாலும் இவர்கள் தரித்திரத்திலையும் வியாதியிலேயும் இன்னும் பலவிதமான சாபக்கேடுகளிலேயும் பிசாசு பிடித்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்கள் மத்தியில் வர்றார். இவர் ஒரு மனுஷன் தான், அதே இனம்தான், அதே சந்ததி தான், அதே உடன்படிக்கை தான் எல்லாம். ஆனால் இவருக்கு அதை பற்றி ஒரு பெரிய அறிவு, அதுதான் கொஞ்சம் கவனிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை பற்றி ஒரு பெரிய அறிவு பாருங்க. அவர் மத்தியில் வர்றாரு. முதல் உதாரணத்துக்கு திருப்போம். இதை லேசாக நான் சொன்னேன், ஆனால் அந்த வசனத்துக்கு திருப்பாமல் சும்மா ரெஃபர் பண்ணி விட்டுட்டேன். அதுலேருந்து ஆரம்பிப்போம். இன்னும் பல உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்போம். லூக்கா 13:10 வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, அவர் ஒரு யூதர், ஆபிரகாமன் சந்ததியில் இருக்கார். அவர்களுக்கு ஜபாலயங்கள் இருந்தது. யூதர்களுக்கு எல்லா யூதரை போலும் இவரும் ஜபாலயத்துக்கு போகிறார். ஜபாலயங்களிலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, தேவாலயத்துக்கு போகிறாரு, எல்லாரும் தான் தேவாலயத்துக்கு வர்றாங்க. 18 வருஷமாக இந்த அம்மா கூனியாக இருந்தால் இந்த அம்மாவும் தேவாலயத்துல போயிட்டு வர்றாங்க. இவளை பார்த்தவொடனே இயேசு இவளை கூப்பிடுறார். கூப்பிட்டு, அம்மா நீ உன் பலவீனத்தினன்று, இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். உனக்கு தெரியாதா நீ விடுதலையான பெண்ணாச்சே, நீ விடுதலையாக இருக்க வேண்டிய பெண்ணாச்சே, விடுதலை உன்னுடையதாச்சே, பலவீனம் அல்ல உன்னுடையது, விடுதலை தான் உன்னுடையது. கூப்பிட்டு முதல்ல அதை தான் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கிட்ட. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை, ஒன்று ஜபங்கமும் பண்ணல பாருங்க, சும்மா கையை வச்சார். கையை வைக்கிறதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவளுடைய விடுதலையை அவளுக்கு அறிவிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த அம்மா அதே சந்ததியில் பிறந்தவர்கள், அதே ஆபிரகாமன் சந்ததியில் பிறந்தவர். இயேசுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொந்தமோ, இயேசுக்கு எந்த உடன்படிக்கை சொந்தமோ, மனுஷனாய் பிறந்த இயேசுவுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தமோ அதே ஆசீர்வாதம் இந்த அம்மாவுக்கு சொந்தம். இவருக்கு தெரியுது, ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியுதுல. 18 வருஷமா ஆலயத்துக்கு போயிட்டுருக்கா, யார் அந்த அம்மாவுக்கு சொல்லலை பாருங்க. அப்போ என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க? ரொம்ப மதம் மார்க்கமாகி போயிடுச்சு. அங்கே உள்ள அந்த யூத மார்க்கம் வந்து அதுக்குள்ளே கெட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. என்ன தான் போதிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 18 வருஷமாக சபைக்கு போயிருந்தா, ஆனால் ஒருவரும் சுகத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம், சுகம் உன்னுடையது என்று யாரும் அவளை சேலஞ்ச் பண்ணி அவளுக்கு சவால் விட்டு சொன்னதாக தெரியவில்லை. இவர் போய் இவர் சொல்கிறாரு, சுகம் உன்னுடையது, நீ விடுதலையாக்கப்பட்டாய், பலவீனம் உன்னுடையது அல்ல, பலன் உன்னுடையது, சுகம் உன்னுடையது என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு கையை வைக்கிறாரு. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 14 பாருங்கள். இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடினால், ஓய்வு நாளில் நிமிர்ந்துட்டாளாம், குனிஞ்சிட்டு இருந்தவ நிமிர்ந்துட்டா. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்தது, இப்போ நிமிர்ந்தது ஒரு பெரிய வேலை, அதுக்கு அப்ஜெக்ஷன். சொஸ்தமாக்கினபடினால் ஜபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே இப்படி செய்யலாகாது என்றான். ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, மற்ற ஏதாவது நாளில் செய்து கொள்ளுங்கள். என்ன ஒரு முட்டாள் பாருங்க. கடவுளுடைய உடன்படிக்கையெல்லாம் மறந்தாச்சு. இப்போ ஓய்வு நாள் வந்து ஜனங்களை விட பெருசாகி போச்சு. ஓய்வு நாளை எதுக்கு கடவுள் உண்டாக்குனார்? ஜனங்களுக்காக உண்டாக்குனார். அவனுக்கு ஓய்வு வேணும்னு சொல்லி தான் ஓய்வு நாளை உண்டாக்குனார். ஜனங்களுக்காக ஓய்வு நாளை ஒழிய, ஓய்வு நாளுக்காக ஜனம் அல்ல, ஓய்வு நாளுக்காக மனுஷன் அல்ல, மனுஷனுக்காக ஓய்வு. அப்போ ஓய்வு பெருசா, மனுஷன் பெருசா? ஹலோ, யாருக்காகங்க ஓய்வு? இந்த உலகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? எனக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ உலகம் பெருசா, நான் பெருசா? எனக்காக இதெல்லாம் உண்டாக்கப்பட்டதுனால நான் இந்த உலகத்தை காட்டிலும் பெருசு.
அப்ப அதனால தான் பொருளை காட்டிலும் நான் பெருசு. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்து பொருள் வாங்கினாலும் அதை காட்டிலும் நீங்க பெருசு. ஏனென்றால் பொருள் எல்லாம் உங்களுக்காக உண்டா. நீங்க பெரிய வீடு கட்டலாம், 1 கோடி ரூபாய் கட்டி பெரிய வீட்டை கட்டலாம். ஆனால் அந்த வீட்டை காட்டிலும் நீங்கள் பெரியவர். ஏன்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் அந்த வீட்டை கட்டினீங்க. நீங்கள் இருக்கிறதுக்கு தானே வீடு. நீங்கள் இல்லைன்னா என்னதுக்கு வீடு? உங்களுக்காக தான் வீடு. வீட்டை காட்டிலும் நீங்கள் பெரியவர் இல்லையா? அப்போ நம்ம வீட்டை ஒத்திக்கிறது இல்லை, வீட்டை பெருசாக நினைக்கிறது இல்லை, நம்மளை தான் பெருசாக நினைக்கிறோம். வீடு சும்மா இருக்கிறதுக்கு தான் வீடு இல்லையா? அப்போ இந்த மனுஷனுக்காக தான் ஓய்வு ஒழிய ஓய்வு நாளுக்காக மனுஷன் இல்லை. அப்படியே ராங் எம்ஃபசைஸாக போயிடுச்சு பாருங்கள். ஒரு பெரிய மத மார்க்கமாக அது கொண்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். இங்கே பாருங்கள் 15வது வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக மாயக்காரனே. நிறைய பேர் இன்றைக்கு இயேசு சபைக்கு வந்தார்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் நிறைய மாய வித்தைக்காரர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்க மாயக்காரனே. அச்சார் மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுதத்திலிருந்து அழுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் தான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னு. இயேசும் இப்படி தான் பிரசங்கம் பண்ணார். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். யாராவது உங்களுடைய எருதையாவது கழுதையாவது ஓய்வு நாளில் அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இல்லை முட்டாளேன்றாரு. ஓய்வு நாளில் உன்னுடைய மிருகத்தை கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாமின் சந்ததி இவர். அவருக்கு ஆத்திரமா வருது. இந்த குனிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா சொல்றாரு, 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த பிசாசினால் கட்டப்பட்டிருந்த இவங்களுக்கு இதெல்லாம் மாறி போச்சு பாருங்க. இப்ப காலகாலமா பின்வாங்கி போய் ஒரு மாதிரி ஆகி 400 வருஷமா இந்த தீர்க்கதரிசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாட்டில் பெரிய ஒரு ஆவிக்குறி எழுப்புதல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செத்த ஒரு மார்க்கமாகி போயிடுச்சு. அதனால இந்த தேவாலயத்தில் உட்காந்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் மீதி வசனங்களெல்லாம் வாஸ்து பார்த்தா தெரியுது. நான் நினைக்கிறேன் சிலர்லாம் இப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் சில நேரங்களில் வியாதியை தருகிறார், சில நேரங்களில் உங்கள் முப்பாட்டன் செய்த பாவத்தினால் உனக்கு இப்போ வியாதி. இப்போ தானே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துருச்சு, உள்ளே பூந்துருச்சு. நம்முடைய முப்பாட்டனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார்னு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சுகம் நம்முடையது, அதனுடைய பிறப்புரிமை. நாம் தலையாயிருப்போம், வாளாயில்லை, கீழாயிருக்கக்கூடாது, மேலாயிருப்போம். இதுதான் நம்முடைய பிறப்புரிமை. இதுக்காகவே பிறந்தவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், எல்லா ஜனத்தை காட்டிலும் விசேஷமானவர்கள். இரத்த உடன்படிக்கை தேவன் நம்முடைய புற்பிதாவாகிய ஆபிரகாமோடு ஏற்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி ஒரு வெளிப்பாடு, அதை பற்றி ஒரு அறிவு யாருக்கும் இல்லை. என்ன போதிச்சிட்டு இருக்கிறாங்க? நீ வியாதியாக இருந்தனா ஒருவேளை கர்த்தர் உனக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்க முடியா? இதை கொடுத்துருக்கலாம் அப்படி சொன்ன ஆள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். என்ன கற்றுக் கொடுத்தான்னு கேட்டால் அது தெரியல உங்களுக்கு. அப்படிதான் கர்த்தர் கற்று தர்றாருனா அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் அவ்வளோ வியாதியை நம்ம தாங்கிக்க முடியுமா? தாங்க முடியாது. வியாதியினால் கர்த்தர் கற்றுத்தர்றதில்லை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு கற்றுத்தர்றார், அதுக்கு ஆவியானவரை கொண்டு கற்றுத்தர்றார், இப்படிலாம் கற்றுத்தர்றார். வியாதியை கொண்டு கற்றுத்தர்றது கிடையாது. அப்படிலாம் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுத்து கற்று தர்றீங்களா? இந்த பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னா கேன்சர் கொடுத்தா தான் கற்றுக்குவான் போல இருக்கு. யாருக்காவது கொடுப்பீங்களா? அப்படி செய்யவே மாட்டோம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல பரலோக பிதா அவர் எப்படி அப்படி செய்வார்? செய்யவே மாட்டார் பாருங்க. எப்படியோ பின்மாற்றத்தில் போய் இவர்கள் தன்னுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் மறந்து வேறு திசையில் போயிட்டாங்க. தப்பான ஒரு திசையில் போயிட்டு இப்போ ஆலயத்தில் என்ன பிரசங்கம் நடக்குதுன்னு தெரியல. ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டது போல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. மனுஷனுக்கு ஒரு நாள் வாரத்தில் ஓய்வு வேணுமே சொல்லி கடவுள் அந்த காலத்திலே ஏதோ ஒரு அரசியல் கட்சி இதை உண்டாக்கலை. கடவுள் மட்டும் ஒரு நாள் ஓய்வு நாள் கொடுக்கலன்னா இன்றைக்கி 2 நாள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த ஒரு நாளை வச்சு டெவலப் பண்ணி தான் இப்போ சனி ஞாயிறு வாங்கியிருக்கிறோம் நம்ம. கடவுள் மட்டும் இந்த ஒரு நாள் ஓய்வு நாளை உண்டாக்கலன்னா இந்நேரம் 7 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா மனுஷன் வேலை வாங்குறதுல பெரிய ஆள், லீவே கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் தான் இதை ஆரம்பித்து வச்சார். ஹலோ. அதனால் அந்த லீவு கிடைக்கும் போது தான் கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்போ சொல்கிறார் பாருங்க, சாத்தான் 18 வருஷமாக கட்டி இருந்தது இந்த ஸ்திரீ. சாத்தான் கட்டியிருந்தான். இப்போ தேவன் கட்டியில், தேவன் இதை வியாதியை கொடுக்கல, தேவன் இந்த பெண்ணுக்கு இதெல்லாம் கொடுக்கல. சாத்தான் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி
ஆதாம் பாவம் செய்த நிமிஷமே இந்த உலகத்துக்குள்ள சாத்தான் போ வந்து வியாதி இந்த உலகத்துல பரப்பி வருகிறான். அதனால உலகத்துல வியாதி இருக்குது, உலகத்துல வியாதி பரவி கிடக்குது, இது பலரை தொற்றி கொள்ளுகிறது. அதுதான் காரணம் ஒழிய கடவுள் ஒன்றும் வியாதி அனுப்புறது இல்லை. கடவுள்னா வியாதியை அங்கே வச்சுட்டு பார்சல் பண்ணி யாருக்கு எந்த வியாதியை கொடுக்கலான்னு சொல்லி பார்சல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார் ரெடியா. நான் நினைக்கிறேன் அவருக்கு இது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர்த்த சொல்கிறார் பாருங்க, அவர் வியாதியில் இருக்கார். அவர் சொல்கிறாரு அவர் மனைவிக்கு ஒன்றும் வியாதி இல்லை. அவர் சொல்கிறாரு கர்த்தர் இடத்துல நான் கேட்கணும்னு இருக்கிறேன், அந்த அம்மாவை மட்டும் விட்டுட்டாரு. அவர் அவருக்கு பார்த்து யார் யாருக்கு என்ன தரணும்னு அவருக்கு தான் தெரியுது அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க, நம்ம எங்கேயோ போயிட்டோம். இந்த உடன்படிக்கையின் காரங்களெல்லாம் மறந்துட்டாங்க இவங்க. இயேசுவன் சொல்றாரு சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆபிரகாமின் குமாரத்தியை தொடர்றதுக்கு சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆபிரகாமின் குமாரத்தியை எப்படி இந்த சாத்தான் தொடலாம்? ஆபிரகாமின் குமாரத்தியை எப்படி கட்டலாம்? ஆபிரகாமின் குமாரத்தியை எப்படி அடிமைப்படுத்தலாம் வியாதிக்கு? ஆபிரகாமின் குமாரத்தியை எப்படி இவன் கீழே அமுக்கி வச்சிருக்கலாம்? ஆபிரகாமின் குமாரத்தியை எப்படி இவன் செய்யலாம் என்று சொல்லிட்டு இவளை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்கிறார். அதான் அவர் அவுத்து விட்டார். அவர் என்ன சொல்றார், வுமன் த வாட் லூஸ்ட் ஃப்ரம் யுவர் இன்ஃபர்மிட்டி, பெண்ணே நீ உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். அப்போ பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ஒருவருக்கு இதை குறித்து ஒரு பெரிய அறிவு. மோசேயின் காலத்தில் பார்க்க போனீங்கன்னா பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி தான் இங்கே எப்படி இயேசு வர்றதுக்கு முன்னாலே யோவான் ஸ்நானன் வந்தான், ஆனால் அதுக்கு முன்னாடி 400 வருஷங்கள் எப்படி எல்லாம் அமைதியெல்லாம் இருந்தது, எந்த எழுப்புதலும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் இருந்ததோ, அதுபோல் 430 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எப்படி இருப்பாங்க பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி, என்ன விதமான ஒரு டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூடு, தோல்வியின் மனப்பான்மை, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, அப்படி பண்ணப்பட்ட மனப்பான்மை இதெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. அப்போ சுகத்தெல்லாம் அவங்க நம்பவே இல்லை. அதனால சுகமெல்லாம் அவங்களுடையதான், ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது பாருங்க. அதனால கத்தர் எப்படி திரும்ப போச்சாரு, இவங்க சுகத்தையே பார்த்ததில்லை. இஸ்ரேல் மக்கள் சுகத்தையே மறந்துட்டாங்க. 430 வருஷமா வியாதிப்பட்டு நான் சுகமானன்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சி கூட அவங்க கேட்டதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால கத்தர் மோசேக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாரு விலங்குகளை. அப்புறம் அவர் சொல்கிறாரு உன் கையை உன் மடியில் போடுன்றாரு, போட்டு வெளியே எடுன்றாரு. எடுத்தா குஷ்டமாயிடுச்சு கை. திருப்பி உள்ளே போடு எடுன்றார். திருப்பி மடியில் போட்டு எடுக்கிறான். மற்ற கையை போல நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு. என்ன காமிச்சார், அப்பா நான் ஆபிரகாமின் தேவன், சுகமாக்குகிற தேவன். இதெல்லாம் நீ பார்க்கல, உன் சந்ததியில் யாரும் இதை சொல்லலை உனக்கு, இதை யாரும் உனக்கு நினைவுபடுத்தலை. நான் சுகமாக்குற தேவன்ப்பா, இத்தனை வருஷமாக நான் உனக்கு செஞ்சுருப்பேன், யாரும் என்னை கேட்குறதும் கிடையாது, யாரும் அதை எடுத்துக்கிறது கிடையாது, இதெல்லாம் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். சுகம் உன்னுடைய உரிமை, நான் தான் உன்னுடைய தேவன், நான் சுகத்தின் தேவன், இப்படி தான் சுகமாக்குகிறவர் நான், இப்படி வியாதியெல்லாம் நீக்குகிற தேவன் சொல்லி அவனுக்கு அப்படி காண்பிக்க வேண்டியதாக போச்சு பாருங்க. வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து இந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே கத்தர் நல்லவர்,
போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடி ஏற்றுவி இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடி ஏற்றுவி இதுவரை உதவி செய்ததே சரே இனியும் உதவி செய்ய வல்லவரே செய்ய சல்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்ற எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்ற சுமந்து காத்த தேவனே உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே
முழு